ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு விவசாயியோட நிலம் கடுமையான பஞ்சத்தினால தரிசா கிடந்தது. அதனால அவரோட குடும்பமே சோத்துக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தது. தன்னோட நிலையை நினைச்சு அவர் கண் கலங்கின்றிருந்தப்போ ஒரு சாமியார் பாத யாத்திரையா அந்த பக்கம் போனார். அவரை பார்த்ததும் அந்த விவசாயி அவர்கிட்ட வேகமா ஓடினார். அவர் காலில் விழுந்து, சாமி நீங்க தான் என்னை காப்பாத்தணும்னு சொன்னார். நான் எல்லாத்தையும் துறந்த சாமியார், உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேப்பா அப்படின்னு அந்த சாமியார் சொன்னார். சாமி, என் குடும்பம் இப்போ கடுமையான பஞ்சத்துல இருக்கு. என்னோட மனைவி மக்கள்லாம் தினந்தனம் பசியில அழுதுன்னு இருக்கா. எனக்காக நீங்க தான் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னார். என்ன பிரார்த்தனை பண்ணணும் சொல்லுன்னார் சாமியார். என்னோட ஆயுள் முழுக்க எனக்கு எவ்வளவு உணவு கிடைக்குமோ அத்தனையையும் இப்பவே கொடுக்கும்படி நீங்க தான் பிரார்த்தனை பண்ணணும்னார். அதுக்கு சாமியார், அட அப்படி நான் பிரார்த்தனை பண்ணினா உன்னோட ஆயுசு சீக்கிரமா முடிஞ்சிடுமே. பரவாயில்ல சாமி, என்னோட மனைவி மக்கள் வயிறார சாப்பிட்டா அதுவே எனக்கு போரு சாமின்னார் அந்த விவசாயி. அந்த விவசாயி கேட்ட வரத்தால அதிர்ந்து போன சாமியார், சரி உன்னோட விருப்பம் எதுவோ அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். விவசாயி வீட்டுக்கு வந்து பாக்கிறார். வீடு முழுக்க அரிசி காய்கறிகள் பழங்கள்னு நிறைஞ்சிருந்தது. அந்த விவசாயிக்கும் அவரோட மனைவி குழந்தைகளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. கடவுள் கண் திறந்து பார்த்துட்டார். எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சில மாசங்கள் கழிச்சு அந்த சாமியார் விவசாயியோட வீட்டு பக்கமா வந்தார். அந்த விவசாயியோட குடிசையிலிருந்து கூட்டம் கூட்டமா ஜனங்கள்லாம் உணவுப் பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு போறத பாக்கிறார். அந்த சாமியாருக்கு ஆச்சரியம். அந்த விவசாயி கேட்ட வரத்தின்படி இத்தனை நேரம் அவன் இறந்திருக்கணுமே, ஆனா அப்படி நடக்கலையேன்னு புரியாம கடவுள்கிட்டயே விளக்கம் கேட்கிறார். கடவுள் சொன்னார், நீங்க கேட்டதால அவனுக்கு ஆயுள் முழுக்க கிடைக்க வேண்டிய உணவை மொத்தமா கொடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த உணவை தன்ன மாதிரியே ஏழ்மை நிலையில இருக்கிறவாளுக்கு தானம் பண்ணிட்டே இருக்கான். அவன் தானம் பண்றத நிறுத்துற வரைக்கும் என்னாலையும் அவனுக்கு கொடுக்கறத நிறுத்த முடியாது. அவன் செய்யற தானத்தை வாங்கிண்டவாளோட ஆசீர்வாதம் தான் அவனை இன்னமும் வாழ வச்சுட்டு இருக்குன்னார். இறைக்கிற கேணி நிச்சயம் சுரக்கும், கொடுக்கிற கைகள் மணக்கும். இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? தான தர்மம் பண்ண பண்ண நம்ம சந்ததி எல்லாம் குறையில்லாம சந்தோஷமா இருப்பா. தர்மம் பண்றதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். கர்ணனோட தர்ம பலனை கிருஷ்ணர் தானமா வாங்கிக்கிற வரைக்கும் அவனோட உயிர் போகல. கடவுளுக்கே தானம் கொடுக்கற தகுதி கர்ணனுக்கு கிடைச்சது. அதனால அரிதான மானிட பிறவி எடுத்திருக்கோம். நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை உயிருள்ள வரைக்கும் செஞ்சு பிறவி பலனை அடைவோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.